விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் திமுகவின் அனைத்து அத்துமீறல்களையும் முறியடித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் 25,000 வாக்குகளுக்கு மேலே வித்தியாசத்திலே வெல்வார் குறைச்சி சொல்லிட்டுறேன். 40,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். நான் உருமலை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. இதில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. களத்தில் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? அலங்காதே ராசா கால வரட்டும் தக்காளி பிதிங்கி கொடுத்துடா முதலாளி. தமிழ்நாட்டிலே அதிக தனி நபர் வருமானத்தில் கடைசியில் இருக்கிற மாவட்டம் தலை வருமானம் சொல்றது, அது கடைசியில் இருக்கிற பகுதி. அவங்களுக்கு 500 ரூபாய் பெரிய பணம், அவங்க கிட்ட போய் 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போட்டுதான் ஆவாங்க. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க. 77 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து இந்த நிலைமையில தான் வச்சிருக்கிறாங்க இவங்க ஆளுங்கட்சிக்காரங்களும் ஆண்டு கொண்டிருக்கின்றவர்கள். ஏன்னா இவங்க படிச்சாங்கன்னா, வேலைக்கு போயிட்டாங்கன்னா, தெளிவாயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. திராவிட மாடல் தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். திராவிட மாடல்னா என்ன? தமிழ்நாட்டின் மக்கள் அடிமையா கூலியா வச்சிருக்கணும், பிச்சைக்காரனா வச்சிருக்கணும், அப்பதான் தேர்தல் நேரத்தில் கையேந்தி காசு வாங்கிட்டு அவங்க ஓட்டு போடுவாங்க. இதுதான் திராவிட மாடல். யாரு எதை பேசுறதுனே நாட்டில் வியவஸ்தை இல்லாம போச்சுடா. கல்வி மட்டும்தான் நம் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும், கல்வி மட்டும்தான் நமக்கு மகத்தை தேடி தரும். கல்வி உரிமை என்பது நாம் போராடி பெற்றது. எனவே கல்வி மீதான ஈடுபாட்டை வளர்த்துக் கொள்ளுங்கள். படிக்காமல் சாதித்த ஒருவரை யாராவது எடுத்துக்காட்டாக காட்டினால் அதற்கு இணையாக படித்து சாதித்தவர்கள் 100,000 பேரை நாம் காட்ட முடியும். படிக்காமலே சாதிக்கலாம் என்று யாராவது சொன்னால் அது தன்னம்பிக்கை ஊற்றுவதல்ல, அது வெறும் ஆசை வார்த்தை. இவர்களெல்லாம் படித்து முன்னேறுகிறார்கள் என்ற எரிச்சலில் தவறான பாதையை கைகாட்டும் சூழ்ச்சி அது. எனவே குழந்தைகள், பள்ளி பிள்ளைகள் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள் என்பது படிப்பு 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 மட்டும்தான். இதனை முதலமைச்சராக அல்ல, ஒரு தந்தையாக உங்கள் உறவனாக இருந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். எது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி படிச்சேன். அன்னைக்கு என்ன அடக்கணும்னு நினைச்சவன்லாம் இன்னைக்கு ஐயா சாமின் கும்புற. இதுதான் விக்கிரவாண்டியில நடந்தது திராவிட மாடல். இது வந்து அவங்க நிர்வாகத்துக்கு வெற்றி கிடையாது, திமுக அவங்களுடைய ஆட்சிக்கோ முதலமைச்சருக்கோ அவங்க செய்த நிர்வாகத்துக்கு எல்லாம் கிடையாது. கொடுத்த பணத்துக்கு மக்கள் அங்கு விசுவாசமா இருந்தாங்க, அதனால வெற்றி பெற்றிருக்காங்க. அவ்வளவுதான். வீட்டுல கும்பலையா கூட அவ்வளவு அழுக மாட்டாளுங்க, நீ இந்த அழுகிற நீ அது அவரு ஏதாவது ஒரு இப்படி ஒரு ஜனநாயக படுகொலை அது வந்து தவிர்க்கலாம். இது ஒரு பக்கம். நானு பழிக்காமல் இடைத்தேர்தலுடைய முடிவுதான் தமிழக மக்களுடைய மனநிலைமை என்று நினைத்தால் அது தவறு. இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, உன் என்ன பண்றது? இருந்தும் மக்களுடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி முழுசாவாதம் பேசுறோம், என்னதான் மாற்று கருத்துக்கள் வைத்தாலும் கூட ஒரு தேர்தல் ஒரு தேர்தல் தான். மக்களுடைய வாக்கு என்பது வாக்குதான், அது வந்து அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கூட்டணி கட்சிகள் கீழே எல்லாருமே இணைந்து கடுமையாக கலப்பணி ஆட்டி இருக்கின்றார்கள், கலப்பணி ஆட்டி இருக்கின்றார்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை அடுத்து செங்கல்பட்டில் திமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர்.
பங்கு தார தப்பட்ட ஊது ஊது ஊது. ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்க ஒருத்தனையுமே காணும யாரது கிட்ட வராதீங்க அங்கே இருக்க. ஏண்டா ரெண்டுக்கு போறியா? இல்ல துணி இல்லாத அம்மனம்மா இருக்கு. வருது வருது இடைத்தேர்தல் வருது. என்டிகேயோட முதல் வெற்றிய விக்ரவாண்டி தான் தருது. என்டிகே வேட்பாளர் பேரு அபிநயா. அவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்க கடமையை செய்வாங்க திறமையா முழுமையா. ஓராலே பொண்ணு தாயி சுஹாசி சுதா ரகுமா ரங்கராமன் அவர்களே. ஓராலே பொண்ணு தாயி சுதா சுதா ரங்கநாதன் அவர்களே. ஓராலே பொண்ணு தாயி பொல போல வென்று தண்ணீர் விட்டு அக்கா கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா? ஓராலே கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா? பொண்ணு தாயி அக்கா கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா? ஓராலே அக்கா 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 கதை எந்த வராத உத்தமி போலவே நடிக்கிறாய். அக்கா 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 பேச்சாடா பேசுன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. எதுக்கு இத்தனை மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்களை மாதிரி ஒரு கூட்டத்தை வருத்தப்பட வச்சுக்கிட்டு நானும் ஓபனா சொல்லவா உன்னெல்லாம் யார வாழ சொன்னா? போ போய் கடல்ல விழுந்து சாவு. ஒரு ஜனநாயக முறைப்படியே முத இந்த தேர்தல் நடக்கல. இது முத தேர்தலே இல்லையே. இது தேர்தலே கிடையாது. ஏலம் எடுத்திருக்காங்க. கவர்ச்சி பட போஸ்ட் மாதிரி வர்றான். மக்கள் தாங்க பக்குவப்படல. அந்த செயற்படுங்க. நீ போடுவ பரதேசி மீட்ல வந்து அவதூறிங்க. அது இருந்த பாட்டுங்க. இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடுறேன். சீமான் மாதிரி பேமானிங்க எல்லாம் அவரை பார்த்து பேசுறானுங்க. சீமான் என் தலைவனோட மூச்சில அந்த தமிழ் நீ பேசுற தமிழ். ஏண்டா ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்றது ஏமாத்திரி கேஸ் ஓடுது அசிங்கமா இல்ல உனக்கு? அப்படி கேளுங்க அறிவர். சீமான் இன்னும் 100 வருஷத்துக்கு இந்த மண்ணில நின்னு வாழணுங்க. தலைவர் கலைஞர் சண்டாளன்னு சொல்லி திட்டான். அவன் இன்னும் 100 வருஷம் வாழணுமா? அப்படிதானே கேக்குறீங்க? பெரியார் செத்து 50 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. தமிழ்நாட்டு அரசியல் இருந்து பெரியார இன்ச் கூட நகர்த்த முடியல. அதுக்கு காரணம் நாம்பன் நினைக்கிறீங்களா? இல்ல, பெரியார் குறித்து தொடர்ந்து எவன் அவதூறு பரப்புகிறானோ, இன்னும் சொல்லணும்னா கொச்சை மொழியில எவன் தொடர்ந்து பேசுகிறானோ, அவன் பேச பேசதான் நாம பெரியார் இங்கு செய்தது என்ன சாதித்தது என்ன அப்படிங்கிற சங்கதிகளை எல்லாம் வேகமா மேல தூக்கிட்டு வரும். 50 வருடம் கலந்தும் கூட ஒருத்தன் பெரியார திட்டிட்டு இருக்கான்னு சொன்னா நம்ம ஐயன் செஞ்சுட்டு போன சம்பவம் அப்படி. இன்னைக்கு கலைஞர் செத்து 6 வருடம் கழித்து அதே அவதூறு அதே கொச்சை மொழியில வருதுன்னு சொன்னா அப்ப அவன் பேசும் பேசினாதானே நாம கலைஞர் இங்க செய்தது என்ன சாதித்தது என்ன அப்படிங்கிற வரலாற்று தரவுகளை வேகமா மேல கொண்டுட்டு வர முடியும். அவர் செத்து 6 வருடம் கழித்தும் கூட உனக்கு எரியுதுன்னு சொன்னா எங்க பெருசு செஞ்சுட்டு போன சாதனை அப்படி. நீ பேசு, நீ பேச பேசதான் இங்க எங்க தலைவர் நின்று வாழுவார். என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தாயின் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு திக்கிட்டு நீ செத்த. கூப்பிடு அவங்க அப்பாவ. கூப்பிடுற அப்பா அப்பா. உனக்கு இத்தனை அப்பனுங்களா? ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பன் தான் கேள்விப்பட்டிருக்க. எப்படி இது குறிப்பிட்ட சமூகத்தை வந்து இழிப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு வன்கொடுமை பிரச்சனை இருக்கு. நான் பேச்சு வழக்குக்கு தான் அப்படி சொன்னேன். நான் வேணும்னு சொல்ல அப்படின்னு யாரையும் சாதி சொல்லி திட்ட முடியாது. திட்ட முடியாது. இப்ப இது பரதேசி கூட பரதேசி ஒரு சமூகம்ன்றாங்க. ஆமா,
அப்புறம் வந்து சண்டாள பயலை அப்படின்னு சொல்லி வடிவேலு வந்து இந்த படத்தை சொல்லலாம் வழக்கப்படுற சண்டாளர் அப்படிங்கிற ஒரு சமூகம் அப்படின்றாங்க. அந்த வார்த்தைகள் கூட பயன்படுத்த கூடாது, நான் பேச்சுக்காக சொன்னேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசல, குறிப்பாக அந்த சொல்லப்படுகிற சண்டாளர் என்ற சொல் ஒரு சாதிய சொல், அது இழிவான சொல் என்பது சத்தியமா எனக்கு தெரியாது. அதை நான் இன்னைக்கு தானே புரிஞ்சு பொய் குடிச்சிட்டு வந்துட்டு பொய் பண்ணு. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.